வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. கனவு வர்றது நல்லதா கெட்டதா, கனவு ஏன் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா ஐயா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு, வாழ்க குருவே துணை. கனவை பற்றி நாம் சிந்தனை செய்வதற்கு முன்னாடி ஒரு சில அடிப்படை உண்மைகளை நாம் நினைவுபடுத்தி கொள்வோம். நம்ம உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஜீவகாந்த ஓட்டம், அதற்கு ஒரு மையப்பகுதி இருக்கிறது, அதை கருமையம் என்று சொல்லுகிறோம். இது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. நாம் இதுவரை நினைத்தது, பேசியது, செய்த செயல்கள் அத்தனையுமே அங்கே ரெக்கார்டாகி உள்ளே இருக்குது. ரெண்டாவது விஷயம், நம்ம உடலில் அந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஜீவகாந்த அலை மூளை வழியாக செல்லும் பொழுது மனமாக செயல்படுகிறது. அங்கே தான் நாம் எண்ணுகிறோம், நினைவு வருகிறது, எண்ணம் வருகிறது. தூக்கத்தில் நேற்று சாப்பிட்ட பொங்கல் சூப்பராக இருந்துச்சே அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா? வராது. உண்மையில் உறங்கும் போது என் வயிற்று மேலே ஒரு பாம்பு போனால் கூட எனக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் மனசு புலன்கள் உறக்கத்தின் போது இயங்குவதில்லை. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, இந்த ஜீவகாந்தம் மூளை வழியாக சென்றால் மட்டுமே மனமாக, அதாவது எண்ணங்களாக, உணர்வுகளாக வருகிறது. தூக்கத்தில் அப்போ ஜீவகாந்தம் மூளைக்கு போகக்கூடாது. ஆனால் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஜீவகாந்த அலை கொஞ்சம் கசிந்து லீக் ஆகி மூளைக்கு சென்றால் அங்கே எண்ணங்கள் வந்து விடுகிறது. அதுவே நமக்கு கனவாக தோன்றுகிறது. அப்போ தூங்கும்போது அந்த கசிந்து மூளைக்கு போய்கொண்டிருக்கிற அந்த ஜீவகாந்த அலைகளே கனவாக வருகிறது. இதுதான் வேதாத்திரியத்தின் விளக்கம். நாலாவது விஷயம், அப்படி ஏன் அந்த கனவு வர வேண்டும்? இந்த ஜீவகாந்தம் ஏன் கசிந்து மூளைக்கு செல்ல வேண்டும் உறங்கும் பொழுது? ஒரு சூட்கேஸில் 10 கிலோ துணி வைப்பதற்கு பதிலாக 12 கிலோ துணியை அமுக்கி வச்சால் ஒரு சில துணி அதை விட்டு வெளியே வருவதற்கு பிசிஞ்சு வந்து கொண்டிருக்கும். அதுபோல கருமையத்தில் உள்ள அந்த பதிவுகள், ஏதாவது ஒரு சில பதிவுகள் அதிக திணிவு பெற்று இருக்குமேயானால் அது கசிந்து கனவாக வந்து விடுகிறது. இது உண்மைதானா? மருத்துவ விஞ்ஞானம் ஒரு ஆராய்ச்சியில் நமக்கே தெரியாமல் நமக்குள் இருக்கும் எண்ணங்கள், ஆசைகள், உணர்வுகள் கனவுகளாக வருகிறது. ஒரு சமையலறையில் இருப்பதை எப்படி அன்னன்னைக்கு நாம் சுத்தம் செய்கிறோமோ அதே போல மன உணர்வுகளை சுத்தம் செய்யக்கூடியது தான் கனவு என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. இது மகரிஷி தத்துவத்திற்கு ஒத்து போகின்றது. இப்போ கனவு நல்லதா கெட்டதா? இப்போது அன்னன்னைக்கு கிச்சனில் இருக்கிறத சுத்தம் செய்கிற மாதிரி மனதை செய்கிற ஒரு நிகழ்வு தான் கனவு என்றால், நம்ம மகரிஷி சொல்லுகிற விளக்கம்படியும் அந்த திணிவு பெற்ற பதிவுகள் அங்கே வெளிப்பட்டு உணர்வுகளாக வருவதினால் இது ஒரு விதத்தில் நல்லது தான். உணர்வுகளை சமநிலைப்படுத்துவதற்கு இது உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு என்றால் அதற்கான தீர்வு கூட கனவில் வரலாம் என்று மருத்துவ விஞ்ஞானம் இன்னொரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறது. அப்போ இப்படி பார்க்கும்போது கனவுகள் வருவது ஒரு விதத்தில் நல்லது என்றால் கூட அது தரமான உறக்கத்தை குறைத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. சாதாரணமான வர கனவு அந்த உணர்வுகளை சமநிலைப்படுத்துகிறது. ஆனால் அதே கனவு உறக்கத்திலிருந்து பயந்து எழுந்து விடுகிற அளவுக்கு வறுமையானால் கண்டிப்பாக அந்த கனவு நமக்கு நல்லது அல்ல. அப்போ இந்த ஜீவகாந்த கசிவை தடுத்து நிறுத்துவதே நல்லது. என்ன செய்ய வேண்டும்? மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அகத்தவம், மௌனம், இந்த இரண்டையும் நாம் செய்ய 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 கனவு பெரும்பாலும் வருவதில்லை. நாம் மொத்தமாக அதை தவிர்த்து விடுவலாம். ஏனென்றால் மனதிலே அங்கு கசிவதற்கான கருமையத்திலே திணிவு பெற்ற பதிவுகள் எதுவும் இருப்பதே இல்லாததினால், இருக்க வாய்ப்பே இல்லாததினால் கனவு வருவதில்லை. இது ஒரு ஆரோக்கியமான செயல்முறையாகும். நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா? இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.